அரியலூர் அணி வெற்றி பெற்றால் சிறப்பு பரிசாக அரியலூர் காடுவெட்டி அணிக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. அரியலூர் காடுவெட்டி அணி வெற்றி பெற்றால் சிறப்பு பரிசாக ரூபாய் 200. மூன்று வெற்றி புலிகளை எடுத்து வந்தால் ரூபாய் 500. அருமையான புலி அரியலூர் மீண்டும் ஒரு வெற்றி புலி. மூன்றாவது ரைடு தேர்ட் ரைட். வெயிலையும் பொருட்படுத்தாமல் இப்போட்டியை சிறப்பாக கண்டுகளிக்கும் ரசிகர்களுக்கும் முதல் பாதி ஆட்ட முடிந்தது. அணிகளின் புள்ளிகள் 7 புள்ளிகள் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது. HMT காலம் பெங்களூர் அணியினர் 3 புள்ளிகள் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அரியலூர் அணியினர் முன்னிலையில் HMT காலனி பெங்களூர். This is the second call. Next match between Kempegowda Bangalore vs. Udiya Sen. HMT காலனி
மீண்டும் அதே சிங்கம் விளையாடி கொண்டிருக்கிறது. சந்தோஷ் அவர்கள் அரியலூர் அணியில் சந்தோஷ் அவர்கள் முதல் மூன்று வெற்றி புள்ளிகளை எடுத்துள்ளார். அவர்களுக்கு மதிப்பிற்குரிய அண்ணா ராகவன் அவர்கள் 500 ரூபாயும் டிஎஸ்பி ரஞ்சித் சரத் அவர்கள் 500 ரூபாயும் வழங்க உள்ளார். மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி அரியலூர் அணி 9-8. மிக அருமையாக விளையாடி மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி அரியலூர் அணி 10 புள்ளிகளில் வித்தியாசம். இப்போது முதலில் அரியலூர் 10 புள்ளிகள் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது. எச்எம்டி காலனி 8 புள்ளிகள், மேலும் ஆல் அவுட் முறையில் 3 புள்ளிகள் அரியலூர். இதன் மூலம் 13 உயர்ந்துள்ளது அரியலூர் பின்னர் 13-8. அரியலூர் காணவீட்டு அணி வெற்றி பெற்றால் 500 ரூபாய் எம்என் செட்டி அவர்களும் ஆர்ஜிஎஸ் கோபால்ராஜ் அவர்களும் அன்பளிப்பை வழங்க உள்ளார். அரியலூர் அணி வெற்றி பெற்றால் 500 ரூபாய். அடுத்த ஆடுகள் உதயா சேலம் அணியினரும் கௌடா அணியினரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். எச்எம்டி ஒரு வெற்றி புள்ளி அணியின் எண்ணிக்கை 9. எம்என் சக்தி ஆர்ஜிஎஸ் கோபால்ராஜ் அவர்கள் வழங்க உள்ளார். மிக அருமையான பிடி. அரியலூர் டேக் தி லீட் பாயிண்ட் இஸ் 5. எச்எம்டி அணி 10 வெற்றி புள்ளிகளும் எச்எம்டி 11 வெற்றி புள்ளிகளும் அரியலூர் 14 வெற்றி புள்ளிகளும் 3 புள்ளிகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளது அரியலூர் அணி. லாஸ்ட் 4 மினிட்ஸ், கடைசி 4 நிமிடம். அரியலூர் காடுவீட்டி அணி வெற்றி பெற்றால் 500 ரூபாய் எம்என் சக்தி அவர்களும் ஆர்ஜிஎஸ் கோபால்ராஜ் அவர்களும் வழங்க உள்ளார். ஒரு வெற்றி புள்ளி, மேலும் ஒரு வெற்றி புள்ளி எச்எம்டி. இதன் மூலம் 12 உயர்ந்துள்ளது எச்எம்டி காலனி பெங்களூர் அணியினர். 2 புள்ளி இடைவெளியில் முன்னிலையில் அரியலூர். இதன் மூலம் 17 உயர்ந்துள்ளது டைம் அவுட் அரியலூர். 5 புள்ளிகள் முன்னிலையில் அரியலூர். ரைடர் அவுட். மேலும் ஒரு புள்ளி அரியலூர். உதயா சேலம். அரியலூர் அணியைச் சேர்ந்த சந்தோஷ் அவர்களுக்கு சிறப்பு பரிசாக 500 ரூபாய் அன்பளிப்பு அண்ணன் ராகவன் அவர்களும் டிஎஸ்பி ரஞ்சித் சரத் அவர்கள் 500 ரூபாயும் இப்போட்டி முடிந்தவுடன் வழங்க உள்ளார். அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 19-12 முன்னிலையில் அரியலூர். கர்நாடகா மாநிலம் பெங்களூரை எச்எம் காலனி சக்தி ராசேந்திரபா. போட்டி முடிந்துவிட்டது நண்பர் இருக்கிறார். ஒரு நிமிஷம் இருக்கிறேன்.